viewers, welcome back to N-Tech Zone. Okay guys, இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது வந்து நாம இப்போ பின்னுக்கு ரெடி பண்ணிக்கிற எங்கட ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் தான் வேலை நடந்து கொண்டிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாலு பார்ட்டா வந்து நாங்க போட்றதா ஆகிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நாங்க இப்போ இது ரெடி பண்ணிக்கிறோம், ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த பிளாக் கலர் ஸ்க்ரீன், அதாவது நாங்கள் பேக்ரவுண்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணிக்கிறது. எந்த ஒரு யூடியூபராக இருந்தாலும் ஃபஸ்ட்டுக்கு அவங்களோட வந்து கனவு ட்ரீம் வந்து ஒரு ஸ்டுடியோவோ ஸ்டுடியோ செட்டப் பண்ணுறது தான். முதலாவது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான ட்ரைபோர்ட், மைக், அது மாதிரியான அவங்களுக்கு தேவையான ஃபஸ்ட்டுக்கான ஒரு அடிப்படை பொருட்களை தான் வாங்கி கொள்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுகளுக்கு சம்பந்தமான அவ்வளோ வீடியோவும் நாங்கள் ஒரு யூடியூபருக்கு தேவையான அன்பாக்சிங் வீடியோ நிறைய செஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வந்து ஸ்டூடியோ செட்டப். ஸ்டூடியோ செட்டப் வந்து நிறைய பேர் வெளி ஆளுங்களை வச்சு தான் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த எங்களோட இதில் வந்து ரெப்பியா ரூம், சின்ன சின்ன ப்ரொஜெக்டுகள் அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு கொண்டு போகிறதால இதையும் நாங்களே பண்ணுவோம் என்ற ஒரு முடிவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக்ரவுண்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். இதில் ஃபஸ்ட் கட்டமாக நாங்கள் எங்களோட பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிக்கிறோம். இன்னும் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகல. கம்ப்ளீட் ஆன வரைக்கும் உள்ள ஃபஸ்ட் வீடியோ பார்ட் வந்து நாங்கள் போட்டுறதாகிக்கிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதியவங்களாக இருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவில் வந்து அவங்களுக்கும் நிறைய யூஸ் ஆகிருக்கேயும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க லேட் ஆகாமல் வீடியோக்குள்ளே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இதில் நாங்கள் 5 பேலட் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த பேலட்டை கட் பண்ணுறதுக்கு கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். கிரைண்டர் யூஸ் பண்ணும்போது ரொம்பவுமே கவனமாக யூஸ் பண்ண வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பெருமளவிலான ஆபத்துகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கு. இந்த பேலட்டை நாங்கள் ரெண்டு பகுதிகளாக கட் பண்ணிக்கிறோம். இந்த கட் பண்ணின பகுதியில் ஒரு பகுதி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறதாகிக்கிறோம். அதோட அளவு வந்து 600 mm, அதாவது 2 feet மாதிரியான தூரத்துக்கு கட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக இது வந்து இதோட ஃபினிஷிங் லுக் கொண்டு வர்றதுக்காக வேண்டி நாங்கள் இதுக்கு பெயிண்ட் பண்ணினதும் எங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் லுக் வர்றதுக்காக வேண்டி கிரைண்டிங் வீல் வச்சு இதை வந்து நாங்கள் கிரைண்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நாளையும் நாங்கள் 4-5 பேலட்டையும் நாங்கள் ஃபுல்லாகவே கிரைண்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் வந்து எங்களுக்கு வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னால் சும்மா ஒரு பார்க்கும்போது ஒரு குவாலிட்டி வர்றதுக்காக வேண்டி தான். அடுத்ததாக சுற்றி வர எங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் ஆணி அடித்து எடுத்துக்கிறோம். வெட்டினதுக்கு பிறகு அதோடய குவாலிட்டி குறையாமல் இருக்க அதுக்கடுத்ததாக இது வந்து ஆணி நாங்கள் அடிக்கிறது வந்து ஷெல்ஃப் மாதிரி பிரிக்கிறதுக்கு. இதில் ரெண்டு டைப்பில் நாங்கள் எடுத்துக்கிறோம், ரெண்டு சைஸில். இதில் ஒரு சைஸ் இது, அடுத்தது வந்து நீங்கள் முதல்ல பார்த்தது இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது வந்து அதே பேலட்டை வந்து நாங்கள் சுற்றி வர மறைக்கிறதுக்காக வேண்டி தான் எடுத்துக்கிறோம் அந்த ஷெல்ஃப்ட. இது வந்து நாங்கள் லைட் யூஸ் பண்ணுறதாகிக்கிறோம். ரெண்டு கலரில், உள்ளுக்கு ஒரு கலர், வெளியில் ஒரு கலர். இந்த கலர் வந்து எங்களுக்கு பிறகு யூஸ் பண்ணும்போது பிரச்சனை வராமிக்கிறதுக்காக வேண்டி சுற்றி வர இதை வந்து நாங்கள் கவர் பண்ணி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்ததாக நாங்கள் வாட்டர் லெவல் யூஸ் பண்ணி கீழே இருந்து மேலே உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். வாட்டர் லெவல் யூஸ் பண்ணி லெஃப்ட் சைட் செவத்துலேயும் ரைட் சைட் செவத்துலேயும் இருந்து எங்களுக்கு தேவையான தூரம் எவ்வளோ தூரம் விட வேணுமென்றதை வந்து விட்டு மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பேலட் எந்த உயரத்தில் எங்களுக்கு வர வேணுமென்றதை டிசைட் பண்ணிக்கிறோம். நாங்களாக இது ஒரு உயரம் ஒன்றை வந்து டிசைட் பண்ணி எடுத்துக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரெண்டு பக்கமுமே ஒரே உயரம் ஈக்குவலாக இருக்கணும், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல். சில நேரம் பேலட்டில் நிறைய டிஃப்ரென்ஸுகள் வரும், உயரம் அகலத்தில் டிஃப்ரென்ஸ் வரும். அதை வந்து கவனிக்கிற விதமாக தான் நாங்கள் இது பண்ணிக்கிறோம். அதோடு இந்த பேலட்ட முன்பகுதி 600 mm, அதாவது 2 feet வந்து நாங்கள் மெஷர் பண்ணி இதில் வந்து மார்க் பண்ணி கொண்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே நாங்கள் கோடுகள் போட்டு அதே ஒரு எங்களுக்கு தேவையான அளவிலான ஒரு பாக்ஸாக வந்து நாங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். Thank you.
அடுத்ததாக இப்போ நாங்கள் மார்க் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் பேலட்டோட உள்பகுதி. உள்பகுதியை வந்து நாங்கள் மார்க் பண்ணுற முக்கியமான நோக்கம் வந்து நாங்கள் இதை செவத்தில் வோலில் மவுண்ட் பண்ணும்போது எங்களுக்கு இதில் நாங்கள் யூஸ் பண்ணுற ஆணி வந்து எந்தளவு தூரத்தில் சரியாக நாங்கள் எடுக்கிற உயரம் அகலத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு வளைவும் இல்லாமல் வரணுமென்றதுக்காக வேண்டி தான் நாங்கள் இந்த ரெண்டு சைடும் வந்து மார்க் பண்ணிக்கிறது. வந்து இப்போ உள்பகுதியை வந்து நாங்கள் எங்கர் போல்ட் எங்களோட எங்கர் போல்ட் ட்ராப் ஆங்கர் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ட்ராப் ஆங்கருக்காக வேண்டி நாங்கள் இதையும் மார்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் மார்க்கிங் முடிஞ்சு அடுத்ததாக எங்களுக்கு தேவையான இடத்துல நாங்கள் இதை வந்து ட்ரில் பண்ணிக்கிறோம். ஒரு பேலட்டில் நாலு இடத்துல ஆணி பண்ணுறது மாதிரி, நாலு இடத்துல ஸ்க்ரூ பண்ணுறது மாதிரி நாலு இடத்துல வந்து நாங்கள் ட்ரில் பண்ணிக்கிறோம். இந்த ட்ரில் வந்து அதே தூரம் எங்களுக்கு மெஷர்மெண்ட் சரியாக வர வேணுமென்றதுக்காக வேண்டி தான் நாங்கள் முதல்ல மார்க் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரில் பண்ணி ட்ராப் ஆங்கர் யூஸ் பண்ணிக்கிறோம். ட்ராப் ஆங்கரை வந்து பஞ்ச் பண்ணிக்கொள்ள வேணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டி வந்து செவத்திலிருந்து அது வெளியில் வந்துடும். இப்போ அடுத்ததாக வந்து இதோட லெவல் ஓகே ஆண்டு பார்க்குறதுக்காக நாங்கள் போட்ட லைன் வந்து மெச்சாகுதான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு இதோட ரெண்டாவதாக வந்து நாங்கள் எங்கள் போல்டையும் இதில் பஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணி பஞ்ச் பண்ணி கொள்வோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதையும் நாங்கள் பஞ்ச் பண்ணிட்டோம். இந்த ட்ராப் ஆங்கரையும் அதோட இதையும் நாங்கள் ஆணியை போட்டு சாம்பிளுக்கு வந்து செக் பண்ணுறோம். இதே லாங்கில் இருந்து பார்க்குறது கொஞ்சம் தூரம் இருந்து பார்ப்போம் எங்களுக்கு ஓகேயான்னு சொல்லி. ஓகேயாக இருந்தால் அடுத்தடுத்த பீஸுகளை நாங்கள் ட்ரில் பண்ணி வேலையை வந்து கண்டினியூவாக செஞ்சுட்டு போவேலும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூணாவது ஆணியும் நாலாவது ஆணியும் நாங்கள் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். வீடியோ லென்த்தாக இருன்றதால் நிறைய இடத்துல நாங்கள் ஸ்பீட் கூட்டியும் நிறைய இடத்துல கட் பண்ணி மீக்கிறோம். சாதாரணமாக எங்களுக்கு இது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் மட்டும் பண்ணின வேலையை தான் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் பத்து நிமிஷத்துக்குழுக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதோட இதில் மேல் பகுதியை நாங்கள் இப்போ வந்து மவுண்ட் பண்ணுறதை ஆகிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதையும் நாங்கள் எந்த இடத்துல ஆணி வருது என்றதை வந்து நாங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். அதை வந்து இப்போ ட்ரில் பண்ணி நாலு ஆணியையும் வந்து நாங்கள் டைட் பண்ணுறதை ஆகிக்கிறோம். அதுக்கு முதல்ல ட்ராப் ஆங்கரை வந்து நாங்கள் செவத்தில் மவுண்ட் பண்ணிக்கிறோம். அதோட எங்களோட நாலு பேலட்டையும் வேலையை வந்து நாங்கள் குயிக் பண்ணிக்கிறோம். இது வந்து வீடியோ ஜம்ப்பாக இருக்கும், அது வந்து நாங்கள் லாங் டைம் எடுக்கிறதால வந்து நிறையா கட் பண்ணிக்கிறோம். எங்களோட ஃபினிஷ் லெவல் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இதில் இதே வீடியோவில் ஒரு நாலு பார்ட் மட்டும் உங்களுக்கு வரும். இதில் ரெண்டாவது ஃபஸ்ட் பார்ட் தான் இது உங்களுக்கு. இதில் நாங்கள் கலர் யூஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் முதல்ல வார்னிஷ் யூஸ் பண்ணுறதாக இருந்தோம், எங்களுக்கு அது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் இருக்கிறதால வந்து நாங்கள் பிளாக் கலர் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து முதல்ல நாங்கள் செவத்தில் இருந்து கலட்டாமலே நாங்கள் இது பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஓகேயா என்று பார்க்குறதுக்காக வேண்டி இந்த கலர் எங்களுக்கு செட்டிஸாக இருச்சுன்னு சொன்னால் வந்து ஃபுல்லாகவே நாங்கள் இதை வந்து கலட்டிட்டு வந்து பெயிண்ட் பண்ணுறதாக இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட இதில் பெயிண்ட் வேல சாம்பிளுக்கு நாங்கள் அடித்ததில் எங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாக் கலர் வந்து நாங்கள் நினச்சதையும் விட நல்லாவே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வார்னிஷ் யூஸ் பண்ணுறதா தான் இருந்தோம், ஆனால் எங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டூடியோத்தை நாங்கள் ரெடி பண்ணுறதுன்றதால எங்களுக்கு வந்து இது ஓகே. இந்த பட்ஜெட்டுக்குள்ளுக்கு எங்களுக்கு இது ஓகேயாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அடுத்ததாக எல்லாத்தையும் நாங்கள் எல்லா பேலட்டும் செவத்தில் வோலில் மவுண்ட் பண்ணியிருந்த அவ்வளோத்தையும் நாங்கள் இப்போ கலட்டிக்கிறோம். கலட்டிட்டு வந்து பெயிண்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவையும் நாங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு இது வந்து செவத்தில் வந்து மவுண்ட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு எப்படி இருக்கேன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட மொத்த பெயிண்ட் வேலையை முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் எங்களோட ஃபினிஷ் லெவல்.
இது வந்து நாங்கள் லோ பட்ஜெட்டில் பண்ணுற ஸ்டூடியோன்றதால வந்து எங்களுக்கு இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்ட் ஒன் தான். இதில் அடுத்த வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். இதே பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நாங்கள் இதில் வந்து அடுத்த பார்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இது மாதிரி செட்டப்புகள் பண்ணக்கூடியவங்க ஐடியாவில் இருந்தேன்னு சொன்னால் அவங்களுக்கே ஒரு லோ பட்ஜெட்லேயான ஒரு ஸ்டுடியோவை தான் நாங்கள் ஸ்டுடியோ பேக்ரவுண்டை தான் நாங்கள் ரெடி பண்ணுறதை காட்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபஸ்ட் வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க. அடுத்தடுத்து ரெண்டாவது வீடியோ இன்ட்ரெஸ்டாக இருக்குமென்று சொல்லி சொல்லியிருந்தேன். அது என்னென்னு சொன்னால் இந்த டேபிள் தான். நாங்கள் இந்த டேபிளை தான் வந்து இது பண்ணிக்கிறோம். இது ஃப்ளெக்சிபிள் டேபிள். எங்களுக்கு தேவையானு சொன்னால் வந்து டேபிளாகவும் யூஸ் பண்ணாலும், அப்படி இல்லாட்டி எங்களுக்கு வந்து இதை வந்து ஷெல்ஃபாகவும் யூஸ் பண்ண வேண்டிய மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஃபோல்ட் பண்ணினா எங்களுக்கு தேவையான பொருட்களை வைக்க வேண்டிய மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இது தான் ரெண்டாவது வீடியோவை அவங்களுக்கு போடுறதாகிக்கிறோம். அதுக்கு முன்னால் வேறு ஏதாவது வீடியோ மாறுறதா இருந்தால் வந்து அதுக்கடுத்த வீடியோவில் வரும். இதுக்கு நிறைய டெக்கரேஷனும் எங்களுக்கு வந்து வயரிங், இதுகளுக்கு தேவையான வயரிங் லைட்டுகள் வந்து வர்றதாகிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நாங்கள் வீடியோவாகவே பண்ணி போடுறதாகிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு புது யூடியூபர்களுக்கும் வந்து சொந்தமாகவே அவங்க பண்ணிக்கொள்ள வேண்டிய மாதிரியான ஒரு எதிர்காலத்தில் அவங்களுக்கு அவங்களே ஒரு இதாக பண்ணிக்கொள்ள வேண்டிய மாதிரியான ஒரு வீடியோவாக தான் நாங்கள் பண்ணுறதாகிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.